வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 43,879 அதிகரித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தில் 12,485 குடும்பங்களைச் சேர்ந்த 43,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை வரையான தகவலின்படி 43,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 16 தற்காலிக நிலம்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள், பொது மண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக நிலம்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. குறித்த நிலம்புரி நிலையங்களில் 419 குடும்பங்களைச் சேர்ந்த 1,426 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும், ஏனையவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் எனவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தேங்கியுள்ள வெள்ள நீரை கடலுக்கு வெளியேற்றும் நடவடிக்கைகளும் துரிதக்கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் பிரதேச செயலாளர்கள், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், கிராம அலுவலர்கள் தமது கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்களை திரட்டி வருவதோடு அவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். அனர்த்தங்கள் ஏற்பட்டால் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள முப்படையினரும் தயார்படுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிசார்ட் பதிதீன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டதோடு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். மன்னாரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவிகளை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவிகளை துரிதமாக வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் மக்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நேற்று மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்து அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். மன்னார் மாவட்டத்தில் இந்த 2-3 நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் 7,500 குடும்பங்கள் மத்தியிலே வீடுகளை இழந்து மன்னார் பிரதேச எல்லைக்குள் மாத்திரம் பல கஷ்டங்களோடு 2-3 தினங்களாக சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜெனரலோடும் தொலைபேசியிலே பேசி, அதே போல அதுக்கு பொறுப்பான நிதிக்கு பொறுப்பான மேலதிக செயலாளருடன் பேசி இந்த மக்களுக்கு அவசரமான உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகள் 3 நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதே போல டிரைவேஷன் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இந்த தண்ணீரை ஓடுவிடுவதற்கான ஏற்பாடுகளை பிரதேச செயலகம், பிரதேச செயலாளர், அதே போல ஆர்டிஏ, ஆர்டிடி போன்ற அமைப்புகளை இணைத்துக் கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அதிபரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம். அதே போல அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடத்திலும் எழுத்து மூலமாகவும் நேரடியாக தொலைபேசியிலும் நான் வேண்டியிருக்கின்றேன். நாட்டில் 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையின் காரணமாக 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பதுளை, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தளை, மாத்தறை, நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான பிரதேச பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கிழக்கு மாகாண முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சை நிலையங்களாக அமையாத கிழக்கு மாகாண முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை கிழக்கு மாகாண ஆளுநர் வழங்கியுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பரீட்சை நிலையங்களாக அமையாத கிழக்கு மாகாண முஸ்லீம் பாடசாலைகளுக்கான 3 தவணை கற்றல் செயற்பாடுகள் நாளை மறுதினம் ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில இடங்களில் இன்று 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று பிற்பகல் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மட்டக்களப்பிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் திருவண்ணாமலையிலிருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு மிக அருகில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகள் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமலை வெயில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கில் பால்நிலை வன்முறைக்கெதிரான 16ஆம் நாள் செயற்திட்டம் நேற்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் சமூக செயற்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் பால்நிலை வன்முறைக்கெதிரான 16 நாள் செயற்திட்டம் நேற்று ஆரம்பமானது. பாலியல் துன்புறுத்தலை நிறுத்துவோம், அனைவருக்கும் பாதுகாப்பான பொது போக்குவரத்தை உருவாக்குவோம், குரல் கொடுப்போம் என்னும் துணைப்பொருளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் செயற்திட்டம் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி கணசிறி முகனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதேவேளை இச்செயற்திட்டம் கிளிநொச்சியில் பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரனாலும் முல்லைத்தீவில் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலனாலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்காக குரல் கொடுக்கும் வகையில் இச்செயற்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இச்செயற்திட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இச்செயற்திட்டத்தில் உதவி மாவட்ட செயலாளர் உனா தர்ஷினி, யாழ் சமூக செயற்பாட்டு மைய உத்தியோகர்கள், சிறுவர் மகளிர் பிரிவு உத்தியோகர்கள் மற்றும் மாவட்ட சில உத்தியோகர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு முத்தியங்கட்டு குளத்தின் வான்கதவுகள் எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என அனைத்து முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு முத்தியங்கட்டு குளத்தின் நீர் மட்டம் அதிகரித்து வருவதனால் குளத்தின் வான்கதவுகள் எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என முல்லைத்தீவு அனைத்து முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. இதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவிப்புகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒட்டி சுற்றாம் பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பண்டாரவேணி கிராமத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளமையும் மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதனாலும் அக்கிராமத்தில் உள்ள மக்கள் அயல் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் பண்டாரவேணி கிராமத்தில் 45 குடும்பங்களைச் சேர்ந்த 137 பேர் கரிவேலங்கண்டல் அரசு தமிழ் கலவன் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் கெடா அடஞ்சான் 6, குருவிச்சை 6 குறுக்கரத்து பாய்வதனால் வெள்ளம் கிராமத்தை பாதிக்கும் அபாயம் இருப்பதனால் குறித்த பகுதி மக்கள் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் கிராம சேவையாளர், சமுத்தி அலுவலர், அபிவிருத்தி உத்தியோகர்கள், இராணுவத்தினர் இணைந்து கொண்டனர். இயற்கை அனர்த்தம் காரணமாக உயர்தர புரட்சிகளுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தம் காரணமாக உயர்தர புரட்சிகளுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கின்ற வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் உதயஹர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவில சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அஸ்ஸர லுனுகர பிபில மார்கே தஹாதுனே கண்வாசல சிது நாயம் தத்துவ ஹேத்துவேன். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை சூழவுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் கீழ்ப்பகுதிக்கு நகரும் சாத்தியம் உள்ளது. இதன் காரணமாக கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் மழையுடனான காலநிலை உயர்தர பரீட்சை நடவடிக்கைகளை பாதிக்காத வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கென பரீட்சைகள் திணைக்களத்துடன் இணைந்து கூட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு
இராணுவத்தினரின் உதவியுடன் போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. இவ்வாறான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக படையினரதும் போலீசாரினதும் உதவிகள் கோரப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சையில் தோற்றும் எந்த ஒரு மாணவரும் பாதிப்புறாத வகையில் அவசர உதவிக்காக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் விசேட ஒருங்கிணைப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தம் தொடர்பில் ஏதேனும் உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் 1917 11 3 6 80 மற்றும் 0116 63 அதேபோன்று 0116 66 80 10 மற்றும் 0761 17 11 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். மெம ஏகாபத்த வடசத்தான சிலும பார்ஷவக்கார ஆயத்தினான் ஹா சாசம்பந்தாவேன். முல்லைத்தீவு நந்திக்கடல் நீரேரியும் சாலைக்கடல் நீரேரியும் கடலுடன் வெட்டிவிடப்பட்டுள்ளன. மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் நீரேரியும் சாலைக்கடல் நீரேரியும் கடலுடன் வெட்டிவிடப்பட்டுள்ளன. கடும் மழையினால் நீர் ஏரிகளின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளதுடன் வட்டுவாகல் பாலத்துக்கு மேல் 1 அடி வரை நீர்மூடி காணப்படுகின்றது. இந்த நிலையில் மாவட்ட செல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக நேற்று மாலை 5:30 மணியளவில் பாரம்பரிய முறைப்படி சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு நந்திக்கடல் நீரேறி வெட்டப்பட்டு பெருங்கடலுடன் சங்கமிக்க செய்யப்பட்டுள்ளது. கிராம மக்கள், கடற்படையினர், இராணுவத்தினர், அனைத்த முகாமைத்துவ பிரிவினர் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். குவைத்திலிருந்து 32 கைதிகள் நேற்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குவைத் நாட்டில் தண்டனை அனுபவித்து வந்த 104 இலங்கை கைதிகளில் 32 பேர் நேற்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் குவைத்திலிருந்து விசேட விமானம் மூலம் கட்டணயக்க விமானத்தை வந்தடைந்தனர். இந்த கைதிகள் குவைத் அரசின் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். குவைத் அரசுக்கும் இலங்கைக்கும் இடையில் 2007 கச்சா திறப்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் இவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குவைத் ராஜ்யத்தில் போதைப்பொருள் பாவனை, வர்த்தகம், மோசடி மற்றும் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட இலங்கை கைதிகள் சிலரே இவ்வாறு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைதிகள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடப்பரப்பில் கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களும் தொடர்ந்து விளக்கம் அறையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடப்பரப்பில் கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களும் தொடர்ந்தும் விளக்கம் அறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை நெடுந்தீவு கடப்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 23 இந்திய மீனவர்களை கைது செய்த கடப்படையினர் மறுநாள் கடற்றொழில் நீதிவள திணைக்கள அதிகாரிகளிடம் மயிலிட்டி துறைமுகத்தில் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது நேற்று வரை விளக்கம் அறையில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் 23 மீனவர்களையும் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை தொடர்ந்தும் விளக்கம் அறையில் வைக்குமாறு நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார். மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு பவுனியா பெரியார்குளம் பகுதியில் இடம்பெற்றது. மாவீரர் வாரத்தையொட்டி மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று பவுனியா கனகராயன்குளம் பெரியார்குளம் பகுதியில் இடம்பெற்றது. இலங்கை தமிழ்ச கட்சியின் பவுனியா வடக்கு பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாவீரர்களுக்காக தீபங்கள் ஏற்றி அகவணக்க மரியாதையும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள், இலங்கை தமிழ்ச கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம், சமூக ஆர்வலர் தேனா சிவானந்த ராசா, கட்சியின் மாவட்ட செயலாளர் நானா கருணாநிதி, உபதலைவர் பாலச்சந்திரன் சிந்துயன், பவுனியா வடக்கு பிரதேசபை முன்னாள் தவிசாசானா தனிகாசலம், சமூக ஆர்வலர்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்.
பவுனியா கல்மடு இரண்டாம் பணிமத்தில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நேற்று இடம்பெற்றது. பவுனியா கல்மடு இரண்டாம் பணிமத்தில் மாவீரர் நாள் நிகழ்வும் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பும் நேற்று இடம்பெற்றது. போராளிகள் நலம்புரிச் சங்கம் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வில் மூன்று மாவீரர்களின் தாயாரால் ஈகைச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் அதன் பின்னர் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் மலர் அஞ்சலியும் இடம்பெற்றது. இணைந்த கரங்கள் அமைப்பினால் முல்லைத்தீவில் பாடசாலை மாணவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவிளை உண்ணாப்புலவு தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு இணைந்த கரங்கள் அமைப்பினால் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அதிபர் பானுஷா கிருஷ்ணாந்தகுமார் தலைமையில் 41 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சை திணைக்களம் அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களை அருகிலுள்ள பரீட்சை நிலையத்துக்கு செல்லுமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்துடன் டேன் தமிழின் பிரதான செய்திகள் காலை நேரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.